நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, என்னது பிக் பாஸ் அல்டிமேட் அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லான்ச் ஆயிட்டு மக்களோட ஏகபோக ஆதரவோட சும்மா பயங்கர செலிப்ரேஷனோட தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கமல் சார் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதிர்பார்த்தேன் கோட் சூட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வருவார் அப்படின்னு சார். பட் கமல் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தார், அதுலேயுமே அவர் ரொம்ப அழகாக இருந்தார் தான் சொல்லணும். அடுத்து இப்போதைக்கு 7 பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா நுழைஞ்சிருக்காங்க, அனிதா நுழைஞ்சிருக்காங்க, நிரூப் நுழைஞ்சிருக்காரு, அண்ட் அபிராமி நுழைஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார நுழைஞ்சிட்டாங்க, அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா பயங்கரமாக நுழைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கமல் சார் இவங்க எல்லாத்திலையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஓகே வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க புது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நிரூப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து புது சீசன் தான், ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் விட்டு வந்தவங்க, ஆனால் நான் உடனே வந்திருக்கேன், ஸோ வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் இந்த தடவை மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன், நான் நெருப்பு மாதிரி விளையாடுவேன் அப்படின்ட்டுருக்காரு. அதற்கடுத்து வனிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க சார், ஆனால் நான் வந்து உண்மையிலுமே ரொம்ப அன்பான பர்சன் தான், ஸோ இந்த தடவை சீசன் இந்த சீசனில் நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி உள்ளே வந்திருக்காங்க, அபிராமியும் நான் இந்த தடவை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனிதா சம்பத் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ரொம்ப கோபக்காரனாக இருந்தேன், எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் வெளில போகிறப்ப மாறி இருந்தேன் அது எல்லாத்துக்குமே தெரியும், இப்போவும் அது மாதிரி தான் இருக்கேன், பட் எனர்ஜி லெவலாக நான் கண்டிப்பாக கூட போட்டு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீசன் ஃபைவ்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தாமரை அக்கா உள்ளே போயிருக்காங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வனிதா விசஸ் அனிதா, அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வனிதாக்காவும் தாமரை அக்காவும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. போன தடவை பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் அஞ்சில் நம்ம தாமரை அக்கா பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வருவாங்க வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பட் தாமரை அக்கா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வெளில போயிட்டாங்க. பட் இந்த சீசன் டைட்டில் கண்டிப்பாக அக்கா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மகளே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை, வனிதா, அனிதா, நிரூப், பாலாஜி இவங்க 7 பேர் தான் உள்ளே போயிருக்காங்க. இவங்க உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா வனிதாலாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு நான் தான் கேப்டனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபிராமி நம்ம நிரூப் இருக்காங்க இல்லையா பண்ணுற மாதிரியான ஒரு டாக்கெல்லாம் விட்டாங்க. அதுக்கு நிரூப் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா ஐயா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அபிராமி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வனிதாக்கா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலானே அப்போவே அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்லியே அனுப்புகிறாரு இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணவே கூடாது அப்படின்னு. அண்ணன் அண்ணன் அதை தான் முதல்ல பண்ணார். ஸோ அந்த மாதிரி பல தாருமான விஷயம் உள்ளே இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.